அடிப்படையில் ஏற்கனவே சென்னையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அன்னைக்கு அப்போ அதில் வந்து ஒரு பெரிய அபாயகரமான சூழ்நிலையை கடந்து நம்ம நின்றுக்கிறோம். இங்கேயும் ஒரு இடத்துல அந்த மாதிரியான ஒரு பெருமழை மிகப்பெரிய அளவில் மழை பெய்யுதுன்ற ஒரு எச்சரிக்கை வந்துருச்சு. நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்கணும். இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இயந்திரங்களை வச்சு பேரிடரை வந்து தவிர்த்தர முடியும்னா அப்போ என்ன இருக்கணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளம் வந்துடக்கூடாது, குஜராத்தில் வெள்ளம் வந்துடக்கூடாது, அஸ்ஸாமில் வெள்ளம் வந்துடக்கூடாது. இங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி தானே, மழை வரும்னு தெரியும்ல. இங்கே சென்னையில் இருக்கிற கருவி நீங்கள் அந்த மாநிலங்கள்லையும் வச்சு அந்த மாநிலத்திலையும் மழை வரத முன்னாலேயே சொல்லி பேரிடரையே தவிர்த்துலாம். இந்த பேரிடர் நிதியே வேணாமே. இப்போ பிரச்சனை வந்து பேரிடர் நடந்திருக்கு, மக்கள் துயரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நேற்று முதல்வர் பேட்டி அளிக்கும் போது மக்களுக்கு நிவாரணம் அறிவித்து விட்டு எங்களால் சில விஷயங்களில் பேச செய்ய முடியலை அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறாரு. இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க, எந்த நிவாரணமும் அறிவிக்கலை. தகவல் தெரியாம இருந்தா கேட்கலாம், ஆனா அவங்க நிதி ஒதுக்குற அத்தாரிட்டி இல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்ட நிதியவே இந்த வெள்ளம் வந்த பிறகுதான் 500 கோடி வந்து வெள்ள தடுப்பு பணிகளுக்காக ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு ஏற்கனவே வேர்ல்டு பேங்க் நிதியிலையும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தன்னோட நிதியிலையும் செஞ்ச வேலையை பத்தி அவங்க பேச அவங்களுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. இல்ல, அவங்க அது சொன்னது கொஞ்சம் வித்தியாசமா எங்களுக்கு வந்து மக்களோட எம்பத்திய புரிஞ்சு சிரமத்தை புரிஞ்சு பேசின மாதிரி இல்ல. அதனால தான் இவ்வளவுக்கு கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் வைக்க வேண்டியது. இவரும் வந்து விவாதத்தை கெடுத்தாருன்னா மக்களுக்கு தகவல் தானே சொல்ல போறோம். நிர்மலா சீதாராமன் கேட்டதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்டாங்க, அமைச்சர் வந்து 42% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு இப்போ சொல்றாரு, அப்போ 95% சொன்னாரு, அப்படின்ற டிஃபரன்ஸ் தான். 4000 கோடி எங்கன்னு சொன்ன வார்த்தை பேசுமா ஆவணங்கள் பேசுமா? ஆவணங்கள் படி களத்துல ஒரு வேலை நடந்திருக்கு. 98% இந்த 4600 கோடிங்க அந்த ஸ்கீம் வந்து ரெண்டு பகுதியாக நடக்குது. சென்னை மாநகராட்சியில் வேலை நடந்ததை நானும் பார்த்துருக்கேன், இங்கே நடந்திருக்கு. முதல் திட்டம் இருக்கு இல்லையா, அதோட முதல் பகுதி, அதற்கான நிதியில் ஒன்றிய அரசு நிதி இல்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட்ல சொல்லும்போது வாய் கொளருது, தவறாக சொல்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் பிரஸ் மீட் எடுத்துப்பீங்களா, பேப்பர் எடுத்துப்பீங்களா? அதே மாதிரி அவங்க ஒன்று கேட்குறாங்க, பேரிடர் நிதின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் அதுக்கு பிறகு சரி, ஒருவேளை அவங்க ப்ரெஸ் மீட்டில் வாய் தவறி இருக்கலாம்னு எடுத்து பார்த்தா, கவர்மெண்ட்டோட கைட்லைனில் சிவியர் நேச்சர், கலாமிட்டியோட சிவியர் நேச்சரை இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் அனௌன்ஸ் பண்ணாதான் தேசிய பேரிடர் நிதியை பெற முடியும்னு சட்டம் சொல்லுது. சட்டம் சொல்கிறத கேட்கவா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறத கேட்கவா? இப்போ 100,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும்னு சார் பேசுகிறாங்க. பாஜக 10,000 ரூபாயாவது கொடுங்கன்னு இங்கே மாநிலத்தில் அறிக்கை விடுது. நிர்மலா சீதாராமன் கிட்ட இதே கேள்வியை கேட்குறாங்க, 6000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசாவை பற்றி அவங்க வாயை திறக்கலை. ஏன்னா அவங்க நிதி கொடுத்தா தான் கொடுக்க முடியும். அவங்க கொடுத்த நிதி 450 கோடி தான். அப்போது மக்களை ஏமாத்தாதீங்க. பேரிடர் நடந்திருக்கு, நாங்களும் ஒத்துக்கிறோம். பேரிடர் நடந்தால் நீங்கள் சொல்கிற அளவை விட மழை அதிகமாக இருக்குது. மழை அதிகமாக இருந்தால் அரசு போய் நிவாரணம் தான் தர முடியும். இடர் நடந்தால் இழப்பு மக்களுக்குத்தான். மக்கள் தான் வரியும் கட்டுறாங்க. மக்கள் வரி பணத்திலிருந்தா நிவாரணத்தை கொடுக்குறீங்க. இடத்து ஏற்பட்ட எல்லா இழப்பையும் கொடுக்க முடியாது. அப்படி நான் இன்னொன்று சொல்கிறேன், 2015 நானும் இங்கே இருந்தேன், நீங்கள் எல்லோரும் இருந்திருப்பீங்க. 2015 வெள்ளத்தில் அரசே சொன்ன இழப்பு கணக்கு அன்றைய இருந்த பண மதிப்பில் 25,912 கோடி. அன்றைக்கு புயல் கிடையாது, மழை அளவுங்கிறது இன்னைக்கு தான் 47 வருஷத்தில் காணாத மழை அளவை நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்பட்ட இழப்பு என்ன, இன்னைக்கு பண மதிப்பு என்ன? சரி, இல்ல நான் கேட்கும்போது ஒரு தயாரிப்பு இல்லாம இருந்திருந்தா எப்படி இழப்பு குறையும்? தயாரிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தயாரிப்பு இருந்தும் இழப்பு அதிகம், ஒரு அரசு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஆத்திரப்படுறாங்க. இல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்களோட இன்னொரு கேள்வி, நீங்க மாநில அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்களான்னு, அதுதான் கருணாகரன் கேக்குறாரு. இல்ல, நீங்க வந்து ஒரு எச்சரிக்கை கூட, சரியான எச்சரிக்கை இல்லைன்னு கூட எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தி, பிஎம் மோடி அப்ரூவ்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 561 crore அர்பன் ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு வந்திருக்கு. இந்தியாவிலேயே முதல் திட்டம். இதை கேட்டது வந்து இந்திய தமிழ்நாடு அரசாங்கம் தான். இது வந்து ஆசிய டெவலப்மெண்ட் வங்கியில் அதுக்கு போட்ட, அதுக்காக கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டு.
இது வந்து 2021 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் இந்த கவர்மெண்ட் இவர் பிரதமர் மோடி இந்த முதல் கட்ட பணத்தை கொடுக்கறது 561 crore எப்ப இந்த நிவாரண நிதியோட சேர்த்து ஒரு தயாரிப்பு ஒரு ஒரு வெள்ளத்துக்கான தயாரிப்பு இல்லைன்னா ஏன் இப்படி ஒரு ஆவணத்தை ஒரு அரசாங்கம் கார்பரேஷன்ல இருந்து மாநில அரசு வரைக்கும் ஏன் இப்படி தயாரிச்சு ஆசிய வளர்ச்சி வங்கி வரைக்கும் ஏன் கொடுக்கணும்? அப்ப யார் இங்க உண்மையை மறைக்கிறா? தயாரிப்பே இல்லைன்னா அப்ப இது என்ன? மாநில அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, அவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க. அமைச்சர்களும் அதிகாரிகளும் தேசிய பேரிடர் அதாவது NDRF போய் சேர முன்னால மாநில அரசின் அதிகாரிகளோ அமைச்சர்களோ போலன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் இந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அது வந்து ஒருத்தர் கூட போலன்னு சொல்றாங்க. அப்ப வழக்கு தான் போடணும் அவங்க மேல. தவறான போடலாமான்னு தெரியல அவங்களுக்கு, ஏதாவது அந்த பவர்ல இருக்கிறவங்க மேல போடலாமான்னு தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க, அடுத்தது என்ன முடியும்னா அதையும் செய்யலாம். அது அது வந்து முற்றிலும் தவறு. எப்படிங்க சரியா இருக்கு அவங்க ஸ்பீச்? என்ன பேசுறா? அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, நீங்களும் பேசிட்டு. என்ன எங்க 828 பேர் போய் உழைச்சிருக்காங்க. உடனே டிசாஸ்டர் டீம் கேட்டல சார், பேசுவோம் அமைதியா இருங்க. தயாரிப்புக்கு உள்ள வைங்க, இதுக்கு வாங்க. தயாரிப்புக்கு நீங்க படிச்சு பாருங்க. கோடி செலவழிச்ச பிறகு தண்ணி தேங்காத இடத்துல தேங்கி இருக்கு. சென்னையில பாதிப்பு இல்லாத இடத்துல பாதிப்பு வந்துருச்சு. ஏற்கனவே முழங்காலுக்கு இருந்த இடத்துல கழுத்துல வந்துருச்சு தண்ணி. வீடு முழுசா முழுகி இருக்கு. நீ என்ன வேலை பண்ண? அப்பதான் நேரு சொன்னதால அங்க நினைக்க வேண்டியது இருக்கு. 42 அமைச்சர் நேரு சொன்னதை தெருவில் விட்டுறணுமா? ஒரு அமைச்சர் சொல்றது அந்த அமைச்சர் சாதாரண விஷயம். பேட்டியில வாய் வளருவார். எவ்வளவு வாய் வளருவாரு? அவரே சொல்றாரு வளருவாருன்னு. வாய் வளருங்க. அவர் பேசுவோம். அவங்கள வேலையே தான் கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு திமுக. பேசுவதற்கு நாங்க தேசிய பேரிடர் நிதி இல்லைன்னு சொல்லல. தேசிய பேரிடராக அறிவிக்க வாய்ப்பு இல்லை. எதையுமே நம்ம அறிவிக்க முடியாது. அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை தமிழ்நாடு அரசாங்கம் தான் எந்த அளவுக்கு பாதிப்பு, என்ன வகையான பாதிப்பு, எப்படி இது பரவுங்கிறதெல்லாம் பார்க்கணும். முதல்ல நீங்க ஒவ்வொரு திருநெல்வேலிக்கார நண்பர்கள் நீங்க போன் பண்ணி உங்க புதிய தலைமை ரிப்போர்ட்டர் கேளுங்க சார். ஹெலிகாப்டர்ல உடவு போட்டு ஹெலிகாப்டர் வந்து கர்ப்பிணி பெண்கள் மாதிரி காப்பாத்திருக்காங்க.